பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படிங்கும் போது அந்த செயலுக்கு என்னன்னு திங்க் பண்றதே ஒரு பிரச்சனை. இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா, இல்லை அதான் நீங்கள் உங்களை ஏதோ ஒரு வகையில் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களை நீங்கள் ஏதோ ஒரு அறிநிலையோடு இருக்கிறது நல்லதுன்ன மாதிரி நினைக்கிறீங்க பார்த்தீங்களா. உங்களை நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது அதுவாக என்கிட்டும் எப்படி இருந்தாலும் என்கிட்டன்னு விட்டுற வேண்டியதுதான். இல்லை நீங்கள் அதெல்லாமே எல்லாத்தையுமே உங்கள் மனோ இயக்கத்தை வந்து இயற்கையாக எடுத்துக்கிடுங்க. அது நல்லா இருந்தாலும் ஓகே, நல்லா இல்லைனாலும் ஓகேங்கிற மாதிரி அதில் நம்ம சரி தவறே பார்க்கக்கூடாது. அது இயற்கைன்ட்டு எடுத்துக்கிடணும். செயல்களை தான் சரி தவிர பார்க்கணும். இந்த செயல் தப்பான செயலாயிட்டுது, இதை சரி பண்ணணுங்கிற முயற்சி பண்ணணும். உங்களை சரி பண்ணணுங்கிற மாதிரியே ஒன்றுமே இருக்கக்கூடாது. உங்களுடைய இயக்கங்கிறது நீங்கள் எப்படி இயங்கினாலும் அது சரியான இயக்கம்தான். அதில் வந்து கோபமாக இருந்தாலும் சரியான இயக்கம்தான், பயமாக இருந்தாலும் சரியான இயக்கம்தான், மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரியான இயக்கம்தான், அமைதினாலும் சரியான இயக்கம் தான். அதனால் அக இயக்கத்தில் சரியான இயக்கம் தப்பான இயக்கம்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தக்கூடாது. அது இயற்கையான இயக்கம்னுட்டு விட்டுருங்க. செயல்களை பொறுத்த அளவில் இது சரி பண்ணணுமா தப்பு பண்ணணுமா, நம்ம சரியாக பண்ணிட்டோமா தப்பாக பண்ணிட்டோமான்னு சொல்லி அடுத்தவங்களோட அடுத்த பொருள் நிகழ்ச்சிகளோட தொடர்பு பண்ணி எப்படி செயல்பட்டோங்கிறத மறுபரிசீலனை பண்ணிவிடுங்க, சரியாக பண்ணிவிடுங்க. உங்களை நீங்கள் குற்றம் காணாதுங்க. உங்களுடைய உங்கள்கிட்ட ஏதோ வெளிப்படுது. நல்ல இயல்பு வெளிப்படலாம், மோசமான இயல்பு வெளிப்படலாம். அதெல்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு தற்காலிகமான இயக்கம் தான். அதனால் அதை சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது எல்லாமே இயற்கையானதுன்னு எடுத்துக்கிடுங்க. இல்லை மொத்தத்தில் வந்து நம்ம ஜெனரலாகவே வந்து நம்ம கான்செப்டே என்னன்னு சொன்னால் முடிஞ்சது எல்லாத்தையும் முடிஞ்சதாகவே எடுத்துக்கிடணும். செய்ய வேண்டியது என்னங்கிறதுல தான் நம்ம கவனம் இருக்கணும். ஒழிய முடிஞ்சு போனதை எவால்வேட் பண்ணி இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படி செஞ்சுருக்கலாம்னு சொன்னான்னு அது ஒரு முன்னேற்றகரமான இதாக அமையாது. அதனால் எல்லாத்துக்குமே நல்லது என்னன்னு சொல்லிச்சோன்னா நம்ம அடுத்தது என்ன செய்யணுங்கிறதுல தான் இருக்கணும். என்ன நடந்து போச்சுது, அது இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ அப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்குமேன்னு சொன்னால் லைஃப் லாங்காக நம்ம வந்து பிரச்சனையில் தான் இருந்துகிட்ருக்கணும். அதனால் அடுத்ததுன்னா வாட் இஸ் நெக்ஸ்ட்டுங்கிற கேள்விக்கு வந்துடுங்க. அடுத்தது இப்போ முடிஞ்சு போச்சு, இன்னும் அதை நம்ம பண்ண முடியாது, தப்பு கூட அவங்க மேலே இருக்கலாம். சரி இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், இல்லை மொத்தத்தில் என்னன்னு சொன்னால் நம்ம எப்பயுமே அடுத்தவங்களுக்கு நம்ம விட்டு கொடுக்குற மாதிரி ஒரு மனப்பான்மையில் இருக்கிறது தான். அடுத்தவங்களை நம்ம குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறதுன்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் நம்மளை கொஞ்சம் கீழ் நோக்கி தான் கொண்டு போகும். நம்ம அடுத்தவங்க குறையே இருந்தாலும் கூட அதை நம்ம கண்டுக்கிடாதபடி நாம் என்ன செய்யணுமோ அதில் மட்டும் நம்ம கவனத்தை செலுத்தணும்னு சொன்னால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ அந்த உறவுகளோ நல்ல லைஃப் லாங்காக நல்லாயிருக்கும். அதனால் நம்ம நல்ல பாதையில் நம்ம போக வேண்டியதுதான். அதுதான் அந்த டைம்ல ஒரு கஷ்டமா இருந்தது, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஒரு தாட் ஆயிருக்கும்.